இந்த டிஸ்பிளே வயருக்கும் சுவிட்சுக்கும் வர்றது, இந்த சுவிட்சோட ரொம்ப பிடிச்சிட்ருக்கு, இதை கழட்டிடலாம். சுவிட்சோட கனெக்ஷன் கழட்டிட்டான். அடுத்து அந்த இண்டிகேட்டரு, இண்டிகேட்டரையும் கழட்டிடலாம். எங்கே சால்ட்ரிங் விட்டுருக்கான்னு பார்க்கலாம். சால்ட்ரிங் எல்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது அந்த வெளியே போகிற சிஎஃப்எல் லைட்டு இங்கே மேலே பா கார்டன்ஷனில் முதல்ல அதோடய அவுட்புட்டு நான் ஏற்கனவே கழட்டி வச்சுருக்கேன். இங்கே ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் லீட்லலாம் எதாவது கட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரி பிரச்சனை வராது. இது பேட்டரி சப்ளை, பேட்டரி சப்ளையும் கழட்டியாச்சு. நீ அடுத்தது இது சாக்கெட்ஸுக்கு போகிறது. இது எல்லாமே சாக்கெட்டுக்கு போகிறது. இருக்கிற எல்லாத்தையும் கழட்டிட்டோம், டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இதுதான் அந்த இன்னொரு டியூப்லைட் இதில் வச்சு சிஎஃப்எல் பல்ப் போட்டுக்கிறதுக்கான ஹோல்டரு. வாட் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் ஏதாவது ஒரு காம்பனண்ட் டேமேஜ் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இந்த சைடில் எந்த டேமேஜும் இல்லை. இதை கண்டுபிடிச்சதா இங்கே இருக்குது பிரச்சனை. பார்த்தீங்களா டயோடு கட் ஆகிருக்கு, தெரியவே தெரியுதான்னு தெரில. இந்த இடத்துல ஜீனர் டயோடு கட் ஆகிருக்கு. கட்டானது தெரியுதான், ஜீனர் டயோடு போச்சு. இந்த ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தான், இதை வச்சா இந்த ஃபால்ட்டு முடிஞ்சிடும். இங்கே இருக்கிற ஜீனர் டயோடு பாருங்கள், இதையும் பாருங்கள், இது கட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ கண்ணைய கனெக்ஷன் சரியாக வேலை செய்யலை. இதை மாற்றிட்டா மறுபடியும் பழையபடிக்கு வேலை செய்யும். இனி அடுத்தது இன்னொரு தலைமுறைக்கு தாங்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.